நீங்கள் பார்த்துருக்கிறது அன்பான அழகான அறிவான கார்டன் கேமிங் சேனல் ட்ரிபிள்ஏ. ஆனால் நம்ம சேனலில் ஏவே கிடையாது. சரி, ரைட்டு, இன்றைக்கி என்னடா பார்க்க போகிறோம், என்னடா சாங்கெலாம் போட்டு வர பில்டப்பாக இருக்குது, என்னடா விஷயம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிங்கன்னா, த பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சீரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நாலு பசங்களை வச்சு தான் இனிமேல் நம்ம காலத்தை ஓட்ட போகிறோம். ஸோ ஜிடிடி சண்டை செய்வது ஜிடிடி ஹரிஸ் ஏதோ சீரீஸ் போட்டிருந்தேன், அது என்னாச்சு அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா, அந்த சீரீஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிடி ஹரிஸ் வந்து டென்த்து எழுத போகலாம். ஸோ லைஃப்பில் முக்கியமான பகுதி அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாப்பில், ஸோ கேம்லாம் வேணாடா வாழ்க்கையை பார்ப்போம்டா அப்படின்னு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ ரைட்டு, இந்த சீரீஸை முடிச்சு நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாய்ஸ் ஆர் பேக் இந்த சீரீஸே. ஸோ இந்த சைட் டீமில் பார்த்தீங்கன்னா டி என் பாலா இருக்காப்புல, ஸோ வந்து நம்மளோட பிருத்வி ப்ரோ இருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடங்காதவன் அவர் இருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் தாஜ் அவர் இருக்காப்புல. ஸோ இந்த டீம் வந்து அன்ஸ்டாப்பபிள் டீம்லேருந்து ரெண்டு பேரும், மற்ற டீம்லேருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திபியோட முழுக்க முழுக்க டீம். ஸோ டுடே என்னடா மேட்ச் விறுவிறுப்பாக போக விட்டு நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு நீனா பேசுறது தாங்க நம்ம தொழில், அதை விட்டு நான் எங்கே போவேன் சொல்லுங்க. முன்னாடி ஒரு மேட்ச் போட பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப், அதே வில்லன் குரூப் தான் இந்த டைம் வந்திருக்காங்க. டே அவங்கள தான் போனோட்டே அடிச்சிட்டாங்க, அதே தான் இந்த வாட்டி போகிறீங்க. ஸோ அவங்க வந்து ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காக திருப்பி வந்தாங்க. ரிவெஞ்ச் மேட்சாக இருந்தால் இல்லை, இந்த மேட்சாக இருந்தால் என்ன, நாங்கள் தான் கெத்து அப்படின்றது த பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க வேறு லெவலில் உள்ள செஞ்சு விட்டாங்க. ஸோ அந்த சிறப்பான சம்பவத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா சொல்லுங்கள், அதை மிஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ஒன்று புரியலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவரை வந்து க்ளோவால் போட்டு இந்த சைடில் நின்றுறாப்பில், ஸோ அந்த சைடில் இனிமே எங்களாக இருக்க வாடா வெளியே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் கிடைக்கிற கேமராலாம் ஆப் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, நம்ம ஆளை சொல்கிறாரு, டேய் இதெல்லாம் இங்கே நடக்குவா, என்னடா தம்பி யாரை சொல்ல முயற்சி பண்ணுறீங்க, எதுக்கு சுட்டு மாட்டிக்கிறீங்க, அவன் ஆல்ரெடி வந்து நீ லைட்டாக சுட்டாலே வந்து ஓட விட்டு அடிப்பான், அவனை போய் சுட்டு நான் இங்கே தான் தம்பி இருக்கேன் வந்து நான் அடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக கூப்பிட்றேன் விடுவானா, வந்து செஞ்சுட்டுல போவான் அதை மாட்டிட்டான் பாருங்க மண்ட கஷாயம். தம்பி உனக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணிவிட போகிறாரு, படையப்பா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத சீக்கிரம் பிடிச்சிரு. ஆ படையப்பா பார்த்தீங்களா என்ன பண்ணுறாரு, ஆஹா போடு போடு போடு, ஏ டன் 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 டன். ஸோ வந்து தரமான எமௌண்ட் ஒன்று போட்டுட்டு தரம் கட்ட உடனே தரமாக செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கிளம்பிடுறாரு. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ரோ வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் போட்டுடுங்க. ஸோ இதை பார்த்து நம்ம பிருத்தி ப்ரோ வந்து ஒரு அளவுக்கு சந்தோஷப்பட்டு போட்டோம் என்ன சொல்கிறீங்க. ரைட்டே, தட்டி தூக்கே தலையில் தாக்கே போட்டு தள்ளே போட்டு தள்ளே சொந்தி தந்து ஆஹா மேட்ச் முடிச்சு விட்டார். வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஸோ போடு போடு, யாரும் இல்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா. ஸோ ரைட்டே, தட்டி தூக்கே தள்ள தக்க போடுதலை போடுதலை போட்டுதலை செய்து சரி பார்த்தீங்கன்னா க்ளூவில் போட்டு தரமாக ஏறி நிற்கிறாரு. ஸோ அவனுக்கு எங்கே இருக்கானுங்க ஏது இருக்கானு நமக்கு தெரியாது. ஸோ உள்ளே போய் தான் செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாம் ஓடி நிற்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பாங்கிறோம், நாங்கள் அடித்த பின்ன எல்லாம் விழுந்துடுறோம், அதுதாங்க இங்கே நடக்க போதே. ஸோ ரைட் டுடே, ஸோ ஒரு இது வந்து என்ன பண்ணுறாரு எனிமையை பார்த்துறாரு. ஸோ வந்து தரமாக தட்டி தூக்குறாரு, தலையில் தாக்குறாரு, போடுதல்றாரு போடுதல்றாரு, ஆஹா மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது, ப்ரோ 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 மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது, வேணாம் வேணாம் ஏறாதேஹோ. ரைட் 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 ரைட். ஸோ இவர் யாரா, இவர் எஸ்கே சபிரிக்கு அக்கா பையன் மாதிரி இருக்காரு, பாண்டிக்கிலோட சித்தப்பா பையன் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுன்னா ரெண்டு காம்பினேஷனே ஒன்றா போட்டு தான் சுற்றுறாரு. ஸோ எஸ்கே சபிரோட மண்டையும் பாண்டிக்கிலோட பேண்டையும் போட்டுன்னு சுற்று தான் நம்மளோட பையன். ரைட் டுடே, தட்டி தூக்கே தலையில் தாக்கே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ ரைட்டு குழப்பாதீங்க, வந்துட்டண்டா 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 வந்துட்டண்டா. ஸோ வந்து வேறு லெவலில் வந்தாங்க, ஆனாலும் வந்து நம்மளால் முடிச்சுட்டாங்க. ஸோ பரவாயில்ல விடே, பாலா இருக்கா பாலா வந்து முடிச்சுட்டாப்ல, பல்லா விடாத பல்லா விடாத பாலா, அந்த சிவப்பு மண்டையினும் அந்த நீலக்கோட்டையும் விடாத பாலா, படையப்பா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காத படையப்பா சீக்கிரம் முடிச்சு விட்டுரு. அந்தரத்துலேருந்தே அழகாக முடிச்சு விட்டார், பிறகு வேறு லெவல் பண்ணி விட்டாரு, தரையிட தரையிட தோ. ஸோ மேட்சை முடிச்சு கெத்தா காட்டி வெயிட்டை காட்டிட்டாரு பாலா கெத்தை. ஸோ இந்த இடத்துல நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த மேட்ச் என்ன எங்கே எங்கே நடக்க போதில்ல. ஸோ இப்போ வந்து மாஸ் செலக்ட்ரிஸில் மாஸ்ஸாக செய்வேண்டா ஆ அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஓடி நிற்கிறாங்க. ஒரே ஒடே ஒடு ஒடு ஒட்டே நிற்காம ஒட்டு பொட்டு 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 போட்டு போட்டு விடுறான் பாரு வேட்டக்காரன். ஸோ ரைட்டே, இந்த சைடில் வந்து ஏதோ ட்ராக் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னா எங்களால் கூச்சமே பண்ண மாட்டார், உடனே வெளில வந்துட்டாரு. ஸோ ரைட் அடிக்க தட்டி தூக்கே தலையில் தாக்கே ஆஹா அடிக்கலாம் 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 எங்கே அடிக்கலாம்னு தெரியல. ஸோ அடிக்கிறாங்க. ஸோ ரைட்டே கிராஸ் போ மிஸ் ஆகிவிட்டது. அடங்காதவன் ஃபர்ஸ்ட் பிளேட் சூப்பர் அடங்காதவன், குட் 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 குட்.
சொன்ன பிள்ளைங்கள்லாம் பயங்கரம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வேற லெவலில் ஏதோ பண்ணியிருக்காரு. ஸோ குளுவாலுக்குள்ளே வந்து குளுவாலை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, குளுவாலை உழைத்து விட்டு எளிமை அங்கே இருக்கிறான். ஸோ அவனை விடமாட்டேன்டா, உன்னை அடிப்பேன்டா, உன்னை அடிப்பேன்டா, உன்னை செய்வேன்டா, இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி போயின்னு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜோனுக்கு பின்னாடி போயிட்டாரு. ஸோ இதுதான் இவர் பண்ண தப்பு எனக்கு தோணுது. ஸோ ரைட்டு மாட்டினாரு அவ்வளோதான். ஸோ மை காட் முடிச்சு விட்டான். ரைட்டே தட்டி தூக்கே தலையில் தாக்கே போட்டு தள்ளே போட்டுதலே. ஸோ அவன் ஜோனுக்குள்ள இருந்தாலும் அவன் நண்பனை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டான். வேற லெவல் வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு பேர் விடுவாங்க, நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஒரு ஆள் நம்ம வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஸோ அவரே முடித்து விட்டார்கள், ஜோனே சேர்த்து செஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பாலா இருக்கிறாப்புல, அதுக்கப்புறம் நம்மளோட அடங்காதவன் அவர் இருக்காப்புல. ஸோ யார் ஆடிப்பா, ஆஹா பாலாவை முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரை சேர்ந்து பாலா வந்து முக்கிய முக்கிய அடிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம அடங்காதவன் மட்டும்தான் இருக்காரு. ஸோ ரைட் டுடே அடங்காதவன் தம்பி விடாதீங்க போட்டு தள்ளுங்க. ஸோ அடங்காதவன் ஒருத்தரை நாக் பண்ண போகிறாரு, ஒருத்தரை நாக் பண்ணுறாரு வேறு லெவல் வேறு லெவலு. இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஆ ஓ மை காட் முடிச்சு விட்டாங்க. ஸ்ரைட்டோட ஒன்று பிரச்சனை இருக்காங்க. ஆ சிரிக்கிற தவறு செய்து விட்டாய் தேவசனா, தவறு செய்து விட்டாய். ஸோ அந்த நீ என்ன வேணா பண்ணியிருக்கா, ஆனால் எங்கள் டீம் பார்த்து சிரிச்ச பார்த்தியா, பாய்ஸ் ஆர் பேக் டீம் பார்த்து எப்படா சிரிக்கலாம் நீ சொல்லு. தேர் த அன்ஸ்டாப்பபிள்ஸ் இந்நாகண்ணா, நீ தப்பு செஞ்சுட்டேன். இதுக்கான பரிகாரம் என்ன தெரியுமா, மூணு தோப்பு காரணம் போடணும். அது எங்கேருந்து நீ செய்ய போகிற, அதுக்கு பதிலாக உனக்கு அமௌண்ட்டை போட்டு நாங்களே அதை கழிச்சிக்கிறோம் போ. ரைட் அடி அதுக்குள்ள நம்ம பையன் ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வேறு வெறித்தனமாக குளோவில் போட்டு தரமாக வந்து அவனை ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து கடும் கோபத்தில் இருப்பார் நம்மளே. ஸோ கடும் கோபத்தில் இருக்கும்போது சின்னங்கொண்ட சிங்கம் என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. செல்லையே சதச்சிரும் பரவாயில்லையா ஆ அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல நடக்க போதே. ஸோ அந்த பாலா வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாப்புல, அதுக்குள்ளே வந்து பிரதி ப்ரோ வந்து புஷ் பண்ணிக்கினாரு. ஆ சிவப்பு மண்டையை மாட்டினா, நீல கொட்டு உன்னை விட மாட்டான்டா, போட்டு தள்ளவண்டா, ஏ கோபாலு நில்ரா அப்படின்னு சொல்லி அந்த சில நீல மண்டையினு போட்டாரு. ஸோ வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் 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 அப்படின்ற மாதிரி அந்த நீல மண்டையன் போட்டாச்சு. நீல மண்டையிட்ட அமௌண்ட் போடலையா, போடலை. ஸோ நம்மளால வந்து கொஞ்சம் வெறியில் இருக்கிறதுனால முதல்ல எல்லோரும் முடிச்சுட்டு அமௌண்ட் போடுக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தரமாக ஓடி நிற்கிறாரு. என்னதா ஒரு எஸ்கே சபிரிக்கு அக்கா பையனாக இருந்தாலும் சரி, பாண்டிக்கிலோட சித்தப்பா பையனாக இருந்தாலும் சரி, அடிக்கணும்னு வந்துட்டா ரெண்டு பேரை விட அதிகமாக இவர் தான் அடிப்பார். ஸோ ரைட்டே தட்டி தூக்கு தலையில் தாக்கு வரலையே, சரி விடுங்க. தட்டி தூக்கு தலையில் தாக்கு போட்டு தள்ளு போட்டு தள்ளு, எங்க நீங்கள் சொல்லுங்க. சோக்கா சொல்கிறீங்களே, இதே மாதிரி தான் அடிக்கடி இதே சொல்லிட்டுருங்க. ரைட்டு தட்டி தூக்கே தலையில் தாக்கே போட்டு தள்ளு போட்டு தலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளுவாலை வேத்திரமா போடு, எனிமி மண்டையை வேத்திரமா தாக்கு அப்படின்ற ஓடி இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து மிஸ்டர் வில்லன் வந்து யாரையோ ஒருத்தர் ரெண்டு பேரும் முடிச்சிட்டாரு. ஓ மை காட், ஆனால் வில்லனே போயிட்டு நம்பால் முடிச்சிட்டாரு. தருகிட தருகிடத்தோம் ஸோ போடைய மோட்டை தந்தனத்தம் என்று சொல்லியே ஆமாம் ஃப்ரீ ஃபயராட, ஆமாம் ஃப்ரீ ஃபயராட வந்தருள் பாய் கலை மகளே, உண்டு உண்டு என்று சொல்லி என மிம்மண்டை தெரிக்க வச்சு எச்சாட்டை போட்டு தாக்கு மெர்சல்ல தகரு மெர்சல்ல. ஸோ சரி பார்த்தீங்கன்னா குளோவில் போட்டு தரமாக ஏறு அப்படின்ற மாதிரி இந்த சரி ஏறி நிற்கிறாங்க. ஸோ எனிமே எங்கே இருக்கா என்ன இது பண்ணுறான் தெரியல. ஸோ இவர் வந்து குளோவில் வந்து மண்டைக்கெலாம் போட்டு நிற்கிறாரு. விடு 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 விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுடர் எவ்வளோ அழகாக வேலை செய்யுது பார்த்தீங்களா. என்னடா சொல்கிற பவுடரு, ஆமாங்க இப்போ ஏதோ ட்ரிக் இருக்காமல போர்டில் பவுடர் போட்டு அடித்தா எட்டா விழுதான், குளோவால் ஸ்பீடாக விழுதான். அதுக்கு பதிலாக வேஸ்டினை கையில் தடவிட்டு ஃபோர்டில் பவுடர் போட்டுக்கலன்னா இன்னும் சூப்பராக இருக்கான். எந்த எப்படி எல்லாம் ட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இன்னும் சில பேர் தேங்காயெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்க எல்லாருமே நாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இவர் ரிவைவ் பண்ணிட்டாரு வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் மூணு பேர் இருக்காங்க, அந்த டீமில் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. தட்டி தூக்க தலை தக்க பொறுத்தல் பொறுத்தல் போட்டு தலை. ஸோ இன்னும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து நாக் பண்ணிட்டாங்க. ஸோ அடங்காத வந்து ஆல்ரெடி இதுவாகிட்டாரு. ஸோ பாலாவா இல்லை இவராக தெரியல. ஸோ ரைட்டே பார்ப்போம் 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 பார்ப்போம். ஸோ அவங்க டீமில் ஒரு ஆளும் நம்ம டீமில் ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க. ஸோ யாரா எங்கடா வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வெறித்திரமா மேட்ச் விறுவிறுப்பாக போதே கெத்தே. ஸோ அங்கேருந்து அவன் புஷ் பண்ணுறான் நம்மளால போட்டு 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 இப்படி மிஸ் பண்ணுறது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது. ஆ முடிச்சு விட்டார்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர், சரியான ஓசிக்கல் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, டீம் கூட இதெல்லாம் சகஜம். ஸோ ரைட்டே தட்டி தூக்கே தலையில் தாக்கே பொட்டுதலே பொட்டுதலே பொட்டுத்தலே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கையில் M10-14 எடுத்துட்டாரு. M10-14 இவர் கையில் விளாடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ வந்து M10-14 வந்து கெத்தாக வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணுவார். யார் ஆவன் அப்படின்னு கேட்டிங்கன்னு நம்ம பிரித்தி ப்ரோ தான் சொல்கிறேன். M10-14 இவர் கையில் வந்து அப்படியே குழந்த மாதிரி வந்து உட்காந்துக்கும். ஸோ வேறு லெவலில் விளையாடும். தருட தருடத்தோ லாலே 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 லாலா லா லாலே லாலே லாலா லா. அவர் சார் இனிமே பார்த்துறாரு தருகிட தருகிடத்தோம். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல தான் வேறு லெவல் சம்பவம், வெறித்தனமான சம்பவம். இப்போ பாருங்கள் அவனுக்கு சாமியாக ஒரு ரெட்டு விழும் பாருங்கள், நல்லா கோஆப்ரேட் பண்ணால குட் டு பாய். ஸோ இப்போ இருந்தார் சும்மா விட மாட்டார்.
தருகிட்ட தருகிடத்தோம் சார். டிங் டாங் என் பேரை கேட்டு காலில் டெங்க ஆட்ரு பேர் எமோட்டை போட்டு வேறுபடுத்திட்டு எட்ரா வண்டிய சின்ராசு எட்ரா வண்டியன்னு சொல்லி க்ளூவாலாம் போட்டு க்ளூவாலை போட்டு அப்படியே வெளியே எஸ்டே பாய் ஓடினுக்குறாரு. ஸோ இன்னும் இன்னும் யாராக இருக்கா, இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான். ஸோ அந்த ஒரு கிளி எனக்கு தான்டா, விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணினுக்காரு. ஸோ போடு 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 போட்டு தாக்கு. ஸோ யாரும் இல்லா காட்டுக்குள்ள நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு எமோட்டை போட்டே தட்டி தூக்க தள்ள தகப்படுத்தலை படுத்தலை பட்டுத்தலை அப்படின்னு சொல்லி ஓடினுக்குறாரு. வந்து அவனுக்கு அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஸோ அதாக்கெல்லாம் போட்டு லைஃப் ஏற்றின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ போனோன்னு இட்டு வேறு லெவலில் இட்டு ஆஹா முடிச்சு விட்டாங்கடா இந்த நம்பால அடிச்சிட்டாங்க. ஸோ பாலா 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 காப்பாற்று பாலா காப்பாற்று பாலா, ஐயோ பாலா தவறு செய்து விட்டார். ஸோ அடங்காதவன் நீங்களாவது காப்பாற்றுவீங்களா, எவனுமே காப்பாற்ற வரல. ஸோ ரைட்டு ஆ அடங்காதவன் ப்ரோ வந்துட்டாப்ல சார் வேறு லெவல் வேறு லெவல் அடங்காதவன் வந்துட்டாரு. அடங்காதவன் அதே வேறு லெவலில் காப்பாற்றி ஸோ நீ என்னன்னா குளோவில் போட்டுக்குள்ள என்ன மேஜிக் வேணால் காட்டுப்பா, நீ எந்த வித்தை குரலி வித்தை கூட காட்டு, ஆனால் எங்கள் டீம் கிட்ட இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வேத்தனமாக இருந்து காப்பாற்றத்தில் வேலையை காட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ தட்டி தூக்க தள்ள தாக்க பெடுதலை பெடுதலை பெட்டித்தலை. ஸோ அந்த டீம் அந்த டீம்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க, நம்ம டீம்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க. ஸோ யாரா நம்மளை ஜெயிக்க போகிறா, யாரா கெத்து காட்ட போகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வந்து எப்படியும் உங்கள் டீம் தான் ஜெயிக்க போகுது நீங்கள்னா யார் பாண்ட்டு வின்றா, நீங்கள் பாண்டிக்கு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாண்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இந்த டீம் தான். ஸோ ரைட் டுடே தட்டி தூக்கே தலையில் தாக்கு போட்டு தள்ளே போட்டு தலை. ஸோ ரைட்டே போட்டு தலைச்சு போட்டு தலைச்சு போட்டு தலைச்சு ஒருத்தனை செஞ்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறப்பல, இன்னும் ஒரே குழந்தை தான் இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு குழந்தை இருக்குது சார், ரெண்டு குழந்தைகளும் செய்து விடுவோம், ஒரு குழந்தையை செய்து விட்டால் இன்னும் ஒரே குழந்தை தான் இருக்கிறது. அந்த குழந்தையும் செய்து விட்டால் நம்ம இந்த மேட்சை கேத்தா வின் பண்ணி பூயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட்டே ஆ முடித்து விட்டார்கள். சூப்பரே, இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கார்டன் கேமிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. அப்போ இந்த மாதிரி நிறைய எங்கிட்ட டீம் இருக்குதுப்பா, நம்ம ஒரு சண்டை செய்வோமா கார்டு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எங்கள் பிள்ளைங்கிட்ட பேசுகிறேன், அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒரு மேட்ச் போடுவோம் என்ன சொல்கிறீங்க, அவங்க ஆல்ரெடி பயங்கர பிச்சியாக இருப்பாங்க. அப்புறம் அடுத்த வீட்டில் பார்ப்போமா, அத்தா தேங்க்யூ கைஸ் பாய்.